ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா பொஷாகத்துல இருக்க ஒய்எம்சே ஹால் வந்திருக்கோம். ஒரு ரிசப்ஷன் பார்க்க வந்திருக்கோம். நம்ம நியூ ஜேகே கேட்டரிங் சர்வீஸோட ஃபுட் ரிவ்யூ பார்க்க போறோம். நான் சாப்பிட போற ரிவ்யூ பார்க்க போறீங்க. வாங்க, இந்த ஃபங்க்ஷனை நம்ம சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். வாங்க. என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்காக சுட சுட பால், காஃபி, டீ, ஹார்லிக்ஸ் பூஸ்ட்னு போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. லைவா செம்மையா இருக்கும். டீ குடிக்கிறியா? சொல்லு கொஞ்சம் தம்பிக்கு ஒரு டீ போடப்பா. வந்தா டீ ரொம்ப சூடாக்கா? ஆமா கொய்தா, கெட்ட பையன் சூடாவே போட்டு பழகிட்டா. தேங்க் யூ. நம்மளுக்காக சுட சுட பப்பான் கொடுத்துருக்காங்க. நம்ம கிரன்ச்சியா இருக்கு, சூப்பரா இருக்கு. நம்மளுக்காக பஞ்சு மிட்டாய் கொடுத்துருக்காங்க. வெல்கம் கேர்ள்ஸ் நம்மளை வெல்கம் பண்றாங்க. பன்னீர் டேஸ்ட் சனத்தோட குங்குமத்தோட ஸ்வீட்ஸோட சூப்பரா வெல்கம் பண்றாங்க. பொண்ணு மாப்பிளைக்கு அழகா சூப்பரா ஆரத்தி எடுத்து வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க சாப்பிட போலாம். மெனுல இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் எனக்கு வச்சுட்டாங்க. நம்ம ஸ்வீட்லேருந்து எப்பவுமே ஆரம்பிப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ரசம் மலாய் ஸ்வீட்டு வேற லெவலில் இருக்கும். சூப்பராக இருந்தது, ரொம்ப சாஃப்டாக இருந்தது, வேற லெவல் டேஸ்ட்ல இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் மக்கன் பேடா போட்டிருந்தாங்க. அது எவ்வளோ சாஃப்டாக இருந்தது பாருங்கள். உள்ளே எவ்வளோ நட்ஸ் எல்லாம் போட்டு அந்த ஜீராவோட வேற லெவல் டேஸ்ட்ல இருந்தது அந்த ஸ்வீட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக ஊத்தாப்பம் வச்சிருக்காங்க. ஊத்தாப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா சட்னி வச்சிருக்காங்க. ரெண்டு காம்பினேஷனும் செம்மையா இருந்தது, வேற லெவல் டேஸ்ட்ல இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக வந்து சப்பாத்தி வச்சுருக்காங்க. சப்பாத்திக்கு பார்த்தீங்கன்னா வந்து பன்னீர் பட்டர் மசாலா வச்சுருந்தாங்க. செம்ம க்ரீமியாக அந்த பன்னீரெல்லாம் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்தது. அந்த க்ரீமியாக இருந்தது அந்த கிரேவி, ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த மசாலா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக வெஜ் பிரியாணி வச்சுருக்காங்க. அந்த பிரியாணி பாருங்கள், எவ்வளோ உதிரி உதிரியாக ஒரு ரைஸோட ஒரு ரைஸ் ஒட்டாமல் அவ்வளோ பார்க்கும் போது ஒரு அழகாக இருந்தது. அது சாப்பிடும் போது அதை விட டேஸ்டாக இருந்தது. பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. உருளைக்கிழங்கு, கேரட்டு எல்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. அதோட ஆனியன் ரைத்தாவோட சாப்பிடும் போது வேற லெவல் டேஸ்ட்டுங்க. அன்றைக்கி சாப்பாடு சும்மா சுட 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 அவ்வளோ சூப்பராக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்காக வந்து நான்வெஜ் இல்லையே நம்ம ஃபீல் பண்ணாத அளவுக்கு நம்ம கேட்டரர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரான்ல வந்து வெஜ் ப்ரான் வச்சுருந்தாங்க. அந்த வெஜ் ப்ரான் வந்து நிறைய பேர் நிஜமாலே ப்ரானை நினச்சி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்ருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக வந்து பிஸ்மில்லாபாத் வச்சுருக்காங்க. சும்மா சுட 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 வந்து அந்த நெய் வாசனையோடு சூப்பராக இருந்தது. நம்மளோட பொட்டேட்டோ சிப்ஸோடு சாப்பிடும் போது வேறு லெவலில் இருக்கும். அது வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. அது சொன்னாலே தெரியாது, சாப்பிட்டா தான் தெரியும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதில் நிறைய முந்திரிலாம் போட்டிருக்கோம் அந்த பிஸ்மில்லாபாத்தில், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக சுட சுட ஒயிட் ரைஸ் கொடுக்குறாங்க. ஒயிட் ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக தக்காளி ரசம் வைக்கிறாங்க. தக்காளி ரசம் ஒயிட் ரைஸோட எல்லாமே பாருங்க, அந்த வாழைக்காய் மீன் வறுவலோட டேஸ்ட் பண்ணால் அது ஒரு டேஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக உருளை பட்டாணி கிரேவி வச்சுருக்காங்க. அந்த ரச சாதத்தோடு அந்த பட்டாணி கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும், வேற லெவல் டேஸ்ட்டு, செம்மையாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா கோஸ் பொரியல் வச்சுருக்காங்க. கோஸ் பொரியலுக்கும் அந்த ரச சாதமும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய தேங்காயெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக நம்ம ஃபேவரட் அப்பளம் வச்சுருந்தாங்க. அப்பளத்தோட ரச சாதம் இன்னும் சூப்பராக இருந்தது. அடுத்து நம்ம வந்து வெஜ் ப்ரானோட ரச சாதம் டேஸ்ட் பண்ணோம்.
இந்த ரசசாதம் எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேவரட் பட்டர் கர்ட் ரைஸ் வச்சுருக்காங்க, வத்த கொழம்பு வச்சுருக்காங்க. வத்த கொழம்போட டேஸ்ட் பண்ணும் போது அது ஒரு மீன் குழம்பு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அது ஒரு புளிப்பாக, அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பட்டர் கர்ட் ரைஸில் இருக்கிற அந்த பட்டர் ஐயோ அவ்வளோ சொல்லவே முடியாதுங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட் இருந்தது. மேங்கோ பிக்கிள் வேற லெவல்ல இருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா வாழைக்காய் மீன் வறுவல் வந்து டொமேட்டோ கெச்சப் போட டேஸ்ட் பண்ணோம், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நம்ம எப்பவுமே ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிப்போம், ஸ்வீட்ல இருந்து முடிக்கிறோம். பாத்தீங்கன்னா மக்கன் பேடா வேற லெவல் இருந்தது, வேற லெவல் மெனு சாப்பிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணோம். இருக்கட்டும் சில நம்ம கல்யாணம் போனால் ரொம்ப வேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, பட் இதில் வந்து எல்லாமே கரெக்டாக கேட்டு கேட்டு வைக்கிறாங்க. இட் இஸ் ரியலி நைஸ். ஃபியூச்சரில் எதுனா இருந்தால் கூட கண்டிப்பாக நான் ரெஃபரன்ஸ் கொடுப்பேன். தேங்க்யூ ஸோ மச். சர்வீஸ்லாம் அப்படின்னு சர்வீஸ் சூப்பர், கேட்டு கேட்டு வைக்கிறாங்க. திருப்பியும் ரிப்பீட்டடாக எதுனா வேணும்னா கேட்டுக்கு வாங்குறாங்க. அந்த ப்ரான்னு சொன்னது கூட அந்த அது கூட நான் 3 times வச்சு சாப்பிட்டேன். இட் இஸ் ரியலி குட். தேங்க்யூ தேங்க்யூ. பப்போஸ் நீங்கள் சாப்பிட்டீங்களா? எது பிடிச்சிருந்தது உங்களுக்கு? ப்ரான். ப்ரான் பிடிச்சிருந்ததா? சூப்பரா. ஓகே மேம், தேங்க் யூ. ஹலோ சார். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கேருந்து வரீங்க? நாங்கள் புருஷோ. பிரபு. சாப்பிட்டீங்களா கேட்டரிங் ஃபுட்? சாப்பிட்டேன். இது ரொம்ப பிடிச்சது. பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெஜ்ஜில் வஞ்சிர மீன் ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பிட்றதுக்கு அப்படியே நம்ம ரியல் ஃபிஷ் சாப்பிட்ற மாதிரியே இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் வெஜ் பிரியாணி, நம்ம எப்படி மட்டன் பிரியாணி டேஸ்ட்டு அதே மாதிரி டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ரசமலாய் இருந்தது. அப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரான் வெஜ் ப்ரான் சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இது மாதிரி சாப்பிட்டதே இல்லை, அதாவது ரொம்ப நார்மலாக ப்ரான் சாப்பிட்ருப்போம், நான் வெஜ்ஜில் ப்ரான் இப்போ ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நல்லா இருந்தது. சர்வீஸ் எப்போவுமே சாரோட கேட்டரிங் சொல்லவே தேவை, ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு சர்வீஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சாப்பிட்டேன், எப்பவுமே நான்வெஜ்ஜே சாப்பிட்டுட்டு சாரோட ஃபங்க்ஷன்ல வெஜ் சாப்பிடுறது ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்காக ஐஸ்கிரீம் வச்சிருக்காங்க, புக்கட் ஐஸ்கிரீம் வச்சிருக்காங்க. அதுல நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்காக கட் ஃப்ரூட்ஸ் வச்சிருக்காங்க, 6 ஃப்ரூட்ஸ் வச்சிருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்மளுக்காக முகூர்த்த பை கொடுக்குறாங்க. நம்ம நியூ ஜேகே கேட்டரிங் சர்வீஸ்ல வந்து முகூர்த்த பை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. நான் வாங்கிட்டு பை பை கிளம்பு. நாங்க இப்ப கிளம்புற நேரம் ஆயிடுச்சு. வந்த செம்மையா சாப்பிட்ட வேற லெவல் மெனுங்க. நாங்க சாப்பிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கு இந்த மெனு பிடிச்சிருந்தா உங்க வீட்டுல நடக்கிற எனி ஃபங்க்ஷன்ஸ் எதுவா இருந்தாலும் இந்த மெனு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம நியூ ஜேகே கேட்டரிங் குமார் சாரோட நம்பருக்கும் ஆபீஸ் நம்பருக்கும் எப்பவுமே அவைபிளா இருக்கும். கால் பண்ணுங்க, ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்கற ஒவ்வொரு லைக்ஸ் தான் நாங்க அடுத்தடுத்து போடப்போற வீடியோஸ்க்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நாங்க அடுத்தடுத்து போடப்போற வீடியோஸ் உங்களுக்கு தவறாம வரணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பட்டன்ல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சைனிங் ஆஃப். திரு அண்ட் டெடி பை.